டிவி 9 தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்தின் போது நடிகை ரோஜா தெலுங்கு சினிமா தயாரிப்பாளரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாரிசு அரசியல் பற்றி டிவி 9 தொலைக்காட்சி சேனலில் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை ரஜினிகாந்த் என்பவர் தொகுத்து வழங்கினார். நடிகர் பவன் கல்யாண் அரசியல் தலைவராக தகுதியானவரா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. டோலிவுட் தயாரிப்பாளர் பந்த்லா கணேஷ் தனக்கு பிடித்த நடிகரான பவன் கல்யாணுக்கு ஆதரவாக பேசினார். செல்போன் மூலம் நடிகையும் YSR காங்கிரஸ் MLAவுமான ரோஜாவிடம் கருத்து கேட்டபோது அப்போது அவர் பவன் கல்யாணை அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் பேசினார். இதை கேட்டு கோபமடைந்த கணேஷ் மரியாதையாக பேசுங்கள் என்றார். நீங்கள் YSR காங்கிரஸில் சேர்ந்த ராசிதான் ராஜசேகர் ரெட்டி இறந்துவிட்டார், அதே கட்சியில் தொடர்ந்து இருங்கள், உங்கள் ராசி பற்றி நாட்டுக்கே தெரியும் என்று கணேஷ் ரோஜாவிடம் கூறினார். கணேஷ் கூறியதை கேட்ட ரோஜா கடுப்பாகி அவரை முட்டாள் என்றதுடன் பல்லை உடைப்பேன் என்று மிரட்டினார். பதிலுக்கு கணேஷ் ரோஜாவை முட்டாள், உன் பல்லை நான் உடைப்பேன் என்றார். வெட்கமா இல்லையா, ஒரு MLA போன்றா நடக்கிறீர்கள், உங்களை மாதிரியா பவன் குறுக்கு வழியில் போனார், நேராக அரசியலுக்கு வந்துட்டீங்களாக்கும் என்று கணேஷ் ரோஜாவிடம் கேட்டார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த மக்கள் இது என்னடா கூத்தா இருக்கு என்று முகம் சுழித்தனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.